ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானே இங்கே வந்துட்டு அவங்கள ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன். ஏன்னா இவங்க இங்கே வந்தப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ நான் இங்கே இல்லை யூஏல இருந்தேன். ஸோ பார்த்துனே எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ ஒரு க்யூட்டான ஒருத்தவங்கன்னு சொல்லலாம். ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த 3 ஃப்ளோர்ஸ் ஸோ அதனால தான் இறங்கி போய்கிட்டு இருக்கேன். அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு. அதாவது இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இருந்தீங்கன்னா ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னும் நீங்கள் என் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், போய் ஃபாலோ பண்ணீங்க. நான் ரெகுலராக அதில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஃபைனலி நான் ரெண்டு பேர் சொல்லிட்டு இருந்தேன்னா அது வேற யாரும் இல்லை, அது இவங்க தான், பெர்சியன் கேட்ஸ். ஸோ வந்து எங்களோட பெரிய ட்ரீம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 இயர்ஸ் ட்ரீமே வாங்கியாச்சு வீட்டில். ஸோ இவங்க தான் முயிசா. இவங்க வந்து ஒரு கேர்ள். இவங்க வந்து 4 மந்த்ஸ் ஓல்டு. இவங்க டிசம்பரில் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு வந்தது எங்களோட லக்கி சாம். ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட் பாய். இவர் வந்து பாய். இவங்க வந்து 8 மந்த்ஸ் ஓல்டு. அப்போ இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. ஓ சாரி, இவங்க கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க மூஞ்ச காமிங்க. ஓய், நியூ ஹோம்க்கு கூட்டு வந்தாச்சு, பட் வெயிட் பண்ணுங்க, கேட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இதான் எங்களோட நியூ ஹோம். இதில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக எங்களோட ஃபேவரட் அபுயி அண்ட் முயிசா வந்து உள்ளே எம்டி கொடுக்க போகிறேன். வெளியே வாங்க. சொல்றவங்க எனக்கு
மாசத்துல வந்து என்னோட சிஸ்டரோட பர்த்டே சோ அதுக்கு வந்து இந்த பெர்ஷன் கேட்ட எப்படியாச்சும் பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் பிஃபோரே நான் ட்ரை பண்ணேன் சென்னையில ட்ரை பண்ணேன் கோயம்புத்தூர் ட்ரை பண்ணேன் இங்க எங்க நாகப்பட்டினத்தில் உள்ள பெட் ஷாப் எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க தம்பி நம்மளே வெளியே போக முடியல இதுல எப்படி நான் பெர்ஷன் கேட்டலாம் உங்களுக்கு வர வைக்கிறது அது இப்ப ரொம்ப டிமாண்ட் பெர்ஷன் கேட்டுக்கு ரொம்ப டிமாண்ட் சோ வந்து டிரான்ஸ்போர்டேஷன் இல்ல எதுவுமே இல்ல பாசிபிளே இல்லைன்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலக்காட்ல இருந்து இந்த பெர்ஷன் கேட்ட அபி வந்து பாலக்காட்ல இருந்து வந்திருந்தான் சோ ஒரு 4 கேட்ஸ் அனுப்பிட்டாங்க அதுல பார்த்தோன்னே எனக்கு இவனை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா சொன்னாங்க ஆக்சுவலி நீங்க பெர்ஷன் கேட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 6000ல இருந்து அதாவது பிரீட் பொறுத்து இருக்கு லாங் ஹேர் ஷார்ட் ஹேர் அது வந்து ஹெல்த்தியானதை பார்த்து அந்த பிரீட் பொறுத்து இருக்கு இந்த கேட் அதோட அபியோட பிரைஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க 22,000 சொல்லிருந்தாங்க அதாவது இந்த அமௌண்ட்டுக்கு நீங்க வந்து டைரக்டா அதாவது பெர்ஷன் கேட் வளர்க்குறவங்க வீட்டுல டைரக்டா வாங்கினீங்கன்னா ஒரு 4 to 3 cats வாங்கலாம் பட் இந்த பிரைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி சொன்னாங்க நான் வந்து கம்மி பண்ணி ஒரு 18,000 அவங்க ரெண்டு வாங்கிட்டாங்க அப்படி எங்க விட்டா அப்படி போய் கோயம்புத்தூர்ல ஒரு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருச்சியில இருக்கு சோ அவங்க வீட்டுல போயிட்டு ஒன் டே இருந்துச்சு சோ அவங்க அந்த திருச்சியில வந்து அவங்க ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க அதோட பிளே பண்ணி ஏன்னா இவ்வளவு நேரம் டிராவல் பண்ணி வரதுனால நம்மளோட கேட் வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடும் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஹேர் ஃபால் ஆகும் சோ வேற ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூ வரும் பட் அவங்க நல்லாவே பாத்துக்கிட்டாங்க உன் ஓனர் அங்க கேட்டுட்டு இருக்காம்பர் ஆக்டிவா இருக்கியான்னு நான் ஜிகிருதண்டா தூத் குடிச்ச மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான் பால் தானே குடுத்த ஏசி போட்டுட ஏசி போட்டுட ஃபேன் என்ன ஏசி போடுவாசி வந்து டைரக்டா பஸ் இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க கார்ல 2:00 போயிட்டு காரைக்கால்ல இருந்து அந்த அபுயை தூக்கிட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் வீட்ல எல்லாம் பார்த்துட்டு வேற லெவல் ரியாக்ஷன் ஏன்னா அது அந்த அளவுக்கு கியூட் நீ கத்துறீனா பயந்துற போது என்ன வைத்து கொண்டல இருக்கு வைத்து கொண்டல இருக்க எம்பட்ட அழகா இருக்கு பாரு தொடக்கூடாது தொடக்கூடாது சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா இருக்கும் இப்ப பெருசாயிடுச்சு அந்த சின்ன வயசு வீடியோ காக்கிற மாதிரி சோ செம்ம கியூட்டா இருந்துட்டு அது வந்து இறக்கி விட்டேன் பாத்தீங்கன்னா வீட்டு ஃபுல்லா இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து அதுக்கு ஒரு டயர்ட்னஸ் இல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு பயம் இல்ல எதுவுமே இல்ல ஏதோ நேத்து நம்ம வீட்டுல இருந்துட்டு இப்ப வெளியே போயிட்டு வந்த மாதிரி சும்மா பிக்னிக் போயிட்டு வந்த மாதிரி வீடு ஃபுல்லா சுத்திக்கிட்டு ஜாலியா இருக்கு ஏன்னா இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்த எந்த ஒரு கேட்டுமே இருக்காது ஆனா அப்போ வந்து ஒரு செம்ம ஆக்டிவா இருந்தாங்க அந்த புதுசுல சோ எங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த விஷயத்துல வந்துட்டு நான் சொல்ல போனா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ரொம்ப டபுள் ட்ரிபிள் மடங்குல பிரைஸ் இது 18,000ங்கிறது ரொம்ப காஸ்ட்லி அதே மாதிரி அதாவது டிராவல் பண்ணி வந்தோம்னா நாங்க என்ன பண்ணோம் அதுக்கு அவங்களே பெர்ஷன் கேட் குள்ள பிஸ்கட் கொடுத்தாங்க அதை கொடுத்தேன் அதை சாப்பிட்டோன்னே என்ன பண்ணிட்டு வாமிட் பண்ணிட்டேன் ஏன்னா அது வந்து இப்போ நான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்த டயர்ட்ல சோ அது வாமிட் பண்ணிடுச்சு இருந்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் நாங்க வந்து எதுவுமே கொடுக்கல எங்களுக்கு என்னன்னா ப்ராப்பரா அதுக்கு என்ன கொடுக்கணும் அதுக்கு என்ன ஃபீட் பண்ணணும் நாங்க இது வந்து இது வந்து ஆக்சுவலா நார்மல் கேட் மாதிரி கிடையாது இவங்க டோட்டலி டிஃபரெண்ட் அது வந்து நார்மல் கேட்டுக்கும் பெர்ஷியன் கேட்டுக்கும் பாத்தீங்கன்னா நிறையவே டிஃபரெண்ட் இருக்கு நார்மல் கேட் வந்து நீங்க என்ன ஃபுட் கொடுத்தாலும் அது வந்து சாப்பிடும் பட் வந்து பெர்ஷியன் கேட் அப்படி கிடையாது இதுக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூ வரும் சோ நிறைய ப்ராப்ளம் இருக்கு அதுக்கு இதுக்கான அதாவது பெர்ஷியன் கேட்டுக்கான ஃபுட் மட்டும் தான் இதுக்கு ஃபீட் பண்ணணும் ஒரு ப்ராப்பரான டயட் ஒரு ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அபி வந்து ரொம்ப வீக் ஆயிட்டான் அந்த போட்டோஸ் உங்களுக்கு காமிக்கல எங்களுக்கு பார்த்துட்டு எங்களால் நம்ப முடியல ஏன்னா சின்ன வயசுல செம்ம கியூட்டா நல்லா ஃப்ளஃபியா இருப்பான் அது வந்து எங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தெரியாதனால நாங்க என்ன பண்ணோம் அபிக்கு வந்து மில்க் ஸோ ஃப்ரெஷ் ஃபுட்டு அது இதுன்னு நாங்கள் ப்ராப்பரா இல்லாமல் நிறைய இதாக கொடுத்தோம் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன் யூடியூப்ல இருந்த வீடியோஸ் நான் பார்த்து அதுல இருந்து கொஞ்சம் கேதர் பண்ணிட்டு தென் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு ப்ராப்பரான ஃபுட்டு கிரேவி அதுக்கான இது எல்லாமே இருக்கு ஸோ அதை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல காமிக்கிறேன் ஸோ அதே மாதிரி நீங்க யாரும் இந்த மாதிரி பெர்ஷியன் கேட்ஸ் வாங்கணும்னா முதல்ல நீங்க ஃபுல்லா ஒரு எல்லா பிரைஸ் முதல்ல விசாரிங்க இல்லைனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்ல யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பெர்ஷியன் கேட் வச்சிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட முதல்ல கேட்டுங்க ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எதுவுமே தெரியல நான் அதனால தான் இது வந்து ரொம்ப ஓவரா பிரைஸ் கொடுத்துவாங்க பட் வந்து எனக்கு அது இப்போ வரைக்கும் அது வந்து ஒரு இதாவே தெரியல ஏன்னா இந்த அபுய் வந்து நான் அந்த பிரைஸ் கேட்டீங்கன்னா நான் ஒருத்தன் தான் சொல்லுவேன் ஏன்னா இவங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுல எந்த கவலையுமே இல்ல ப்ரோ சோ எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையுமே அவன் எடுத்துட்டாங்க நீங்க உங்க வீட்டுல ஒரு எவ்வளவு கவலை இருந்தாலும் சரி வீட்டுல சோ அந்த பெர்ஷனல் இஷ்யூ நிறைய இருக்கும் சோ அந்த மாதிரி டைத்துல இந்த மாதிரி பெர்ஷன் கேட்டா உங்க வீட்டுல இருந்துச்சு வச்சீங்களா
பெர்ஃபெக்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். சோ அபூயை பத்தி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம முயிசாவை பத்தி பார்ப்போம். அண்ட் அபூயை வந்து எப்ப வந்தானா எங்க வீட்டுக்கு, செப்டம்பர் 27th எங்க வீட்டுக்கு வந்தான். சோ 55 டேஸ் ஓல்ட். நம்ம முயிசாவை பத்தி உங்களுக்கு சொல்றேன். சோ முயிசா வந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாவே கிடைச்சிட்டா, பட் வந்து அவளும் எங்களுக்கு ஸ்பெஷல் தான். சோ அபூயை கோ 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 முயிசா சின்ன வயசுல நம்ம ராஜ்யத்துல புதுசா ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக். ஓகேவா? சோ பாத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸாவே அதே பொசிஷன், இப்ப நீங்க பாக்குறீங்களா, இதே பொசிஷன்ல தான் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட இருந்துச்சு. 2 to 3 days அது மூஞ்சு அபூய் மூஞ்சி சைக்காது. அவர் மாதிரி ஷேடா மூஞ்சுலாம் தொங்கி போயிட்டு, ஐயோ யாரோ புதுசா வந்துட்டாங்க, இனிமே நம்மள கேர் பண்ண மாட்டாங்களோ அப்படி இப்படின்னு ஒரே கவலை. குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே நல்ல க்ளோஸ் ஆகி எப்படி சொல்றது, ஓடி பிடிச்சி விளையாடுறது, அது வந்து ஒளிஞ்சு விளையாடுறது. இவர் ஃபர்ஸ்ட் அபூய் போய் பதுங்கி பாரு ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் மூஞ்சா போய் பாத்தீங்கன்னா ஒரே இருந்து ஒரு அட்டாக். இப்ப கூட பாருங்க, ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கு. சோ இதே மாதிரி ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு கேட் வந்தோடனே எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப 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 அதிகமாயிடுச்சு. அது வந்து ஃபுட் வைஸ் காஸ்ட்லி சரி, அண்ட் மெயின்டெனன்ஸ் சரி, டைம் வந்து இந்த நம்ம ரெண்டு பேர்ஷன் கேட்டுக்கு ரொம்ப அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா போச்சு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு நான் சொல்ல வேண்டியது பேர்ஷன் கேட்டை பத்தி. சோ இந்த அபி முயிசாவோட ஹெல்த் இஷ்யூ, அது வந்து ஃபுட் டயட், அது க்ரூமிங் பண்றது எல்லாமே நாங்க எவ்வளவு அந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணோம் எல்லாத்தையும் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வ்ளாக்ல காமிக்கிறேன். சோ ஆல்ரெடி நான் கொஞ்சம் வ்ளாக் நான் ஷூட் பண்ணிட்டேன், சோ அப்லோட் பண்ணுங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா என்னோட சேனல் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அந்த மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மெயினா உங்க பெட்ஸ் லவர்ஸ் இருப்பாங்க, உங்க சரௌண்டிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, சோ அவங்களுக்கு மெயினா ஷேர் பண்ணுங்க. வேற எதுவும் இல்லை, அது வரைக்கும் சீ யூ, பை.